அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து நாளும் ஒரு உளவியல் துறையில் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபார முறமையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காசு தேவைக்காக கடன் எடுக்கிறது லோன் எடுக்கிறது அதில் பல யுக்திகளை கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான இந்த பிஸ்னஸ் முறை இந்த வியாபார முறைமையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு பெரிய ஒரு லாபத்தை ஈட்டணுங்கிறது மட்டும்தான் குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோளில் ஒரு விஷயம் மறக்கப்படுது என்னென்னு சொன்னால் இந்த வியாபாரம் ஹலால் ஆனதுதானா தானா இதுக்கு காசு தரட்டுற முறை ஹலால் ஆனதுண்ணா அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க வந்து இதுக்குள் வாங்கப்படுறாங்க அப்படி வந்த நேரம் அவங்களுக்கு தலைக்கு மீறிய ஒரு செலவு ஏற்பட்டு அவங்க அந்த தொல்லையில் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகி கடங்காரர்களாக்கி தலைமறைவாகி அவங்க வந்து சில நேரம் சூசைட் பண்ணலாமன்று உட்பட்றாங்க ஒரு சிலர் வந்து ஊரை விட்டு ஓட பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து மனநிலை பாதிக்கப்படுறாங்க கல்யாணங்கள் பிரிஞ்சு போகுது நிம்மதி இழந்து போகுது இப்படியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது தாலா அவனுடைய திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி எழுபத்தஞ்சாவது வசனத்தில் தாலா சொல்றான் உங்களுக்கு நாங்கள் வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறோம் வட்டியை நாம் ஹராம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற தாலா சொல்லி காட்டுறான் அப்போ இந்த வியாபாரம் வட்டி என்பது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பண ஈட்டு முறைகள் தான் அது அதனால தான் அல்லாஹத்தா என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த வட்டி சாப்பிட்டவர்கள் நாளை மறுமையில் எழும்புவாங்க பிடித்தவர்களை போன்று ஜின் மூடியவர்களை போன்று பைத்தியம் பிடித்தவர்களை போன்று எழும்புவாங்க அது ஏன் அப்படி எழும்புறாங்கன்னு சொன்னால் அவங்க வட்டியும் வியாபாரத்தை போன்று தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு செஞ்சதுனால தான் அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அந்த வசனத்தில் தான் தொடர்ந்து அல்லாஹத்தால சொல்லலாம் அவங்களுக்கு வியாபாரம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்கிறேன் அப்போ அந்த வட்டிங்கிறத நாங்கள் இனம் கண்டு அதிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும் ஏன்னா அல்லாஹால அதே தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னால் இந்த வட்டி என்பது உங்களை அழிக்கும் வியாபாரம் என்பது வளர்க்கும் அப்படி என்று அப்படின்ற யுர்பி சதகாத் அதை வந்து அந்த தர்மம் என்பது அப்படியே வளர்க்கும் அப்படி அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம் அப்போ தர்மம் வளர்க்கும் வட்டி என்ன செய்யும் அழிக்கும் அப்படிங்கிறான் அப்போ இன்னைக்கு இந்த வட்டி நேரடியாக வட்டி என்று இல்லாமல் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தினால் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா முதல்ல தன்னுடைய வசதிக்கும் தன்னுடைய வாய்ப்புகளுக்கும் மீறின ஒரு கனவு காண்றாங்க அப்பலவங்க சொல்லுவாங்க அதாவது தலைக்கு மீறிய செலவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வ நம்ம வசதி என்ன நமக்கு எவ்வளவுக்கு பொருளை திரட்ட முடியும் நம்ம எவ்வளவு காசை திரட்ட முடியும் எதுக்குள்ளே நம்மளால் சரியாக கொண்டு போக முடியும் அப்படி என்று முதல்ல வந்து நம்ம பிளான் பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டடின்னு சொல்லி இன்றைக்கி படிக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சதம் தேவையில்லை காசை திரட்டலாம் நீங்கள் முதலாளி ஆகலாம் இப்படி தான் இந்த வந்து அந்த கல்வி முறைமைகள் வந்து என்ன செய்து இருக்குது உங்கள்கிட்ட ஒன்றும் தேவையில்லை உங்கள் மூளை மட்டும் வேலைஞ்சால் சரி உங்கள் கையில் ஒரு கையிருப்பு கூட தேவையில்லை நாளைக்கே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் இப்படி தான் ஆசை விட்டுறாங்க இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் ஹராம் ஆக்கினதை ஹலால் ஆக்கினதால் வந்து ஒரு விளைவு தான் இது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னை மீறி வந்து அவங்க வந்து கட்பனை பண்ணுறாங்க செய்யலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் திட்டமாக சொல்ல முடியாது இல்லையா அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டா அதை மறக்கிறாங்க நாளைய சூழ்நிலையை மறக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யூகிக்க முடியாது மறைமுகமான நம்ம பார்ட்னர் வந்து நமக்கு அநியானம் செஞ்சுட்டு ஓடினா அதை மறக்கிறாங்க நாட்டு சூழ்நிலை மாறி நமக்கு இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியாம போனா அதை மறக்கிறாங்க இப்படி எல்லாத்தையுமே மறந்து அவங்க ஒரு உறுதி உரு உறுதி முடிவு ஒன்று எடுக்கிறாங்க நம்ம செய்யலாம் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப இது முதல்ல வந்து நம்ம நிறுத்தணும் பேசும்போதே இன்ஷா அல்லா போட்டு நம்ம பேசணுமா இல்லையா இன்ஷா அல்லா சூரத்துன்னு அந்த அத்தியாயத்தில் அல்லாஹாக்கு சுன ஒரு தோட்டக்காரர்களை வந்து உதாரணமாக சொல்லி காட்டுறோம் அந்த தோட்டக்காரர்களுடைய உதாரணம் எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தோட்டத்தில் கனி வர்க்கங்கள் அப்படியே நிறைஞ்சு இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க நாளைக்கே நம்ம வந்து இந்த கனிகளை பறிக்கலாம் எல்லாரும் நேரத்தோடையே நாளைக்கு வந்துருங்க அப்படி என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா என்று சொல்லாமல் போனாங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் இன்ஷா அல்லா என்று சொல்லாமல் போனதினால அவங்க அடுத்த நாள் காலையில் வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் தூக்கத்திலேயே இருக்கும்போது ஒரு சுற்றக்கூடியது சுற்றியது ஒரு நெருப்பு கங்கு அந்த வயலை சுற்றி அவர்களுடைய கனிவர்க்கங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் அப்படி கருகி சாம்பலாக கிடந்தது அப்படின்னு அல்லாஹாலா அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ நாளைக்கு இன்னதான் தான் செய்ய போகிறோன்ட்டு உறுதியாக திட்டவட்டமாக நம்ம எப்படி சொல்ல முடியும் இன்ஷாலா சொல்ல வேண்டாமா அதை முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணுமே நாளைக்கு என்ன நடக்கும் இப்படியும் இருக்கலாமே அப்படிங்கிறத யோசிக்கணும் அதை யோசிக்காமல் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வியாபாரத்தை தொடங்குறாங்க எப்படி வியாபாரத்தை தொடங்குகிறாங்க நிறைய பேருடைய காணி உறுதி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இல்லை அதெல்லாம் பேங்கில் இருக்குது நிறைய பேருடைய வீட்டு உறுதிகள் வந்து வீட்டில் இல்லை பேங்கில் இருக்குது நான் ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேங்கில் வேலை செய் ஒரு பேங்குக்கு லோயராக வேலை செய்யக்கூடிய ஒரு லோயர் வந்து ஒரு எல்எல்பி அவர் வந்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அவர் சொன்னார் உங்கள் வட்டி சம்மந்தமான ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டேன் அசரா இன்ன பேங்குக்கு நான் தான் லோயரு ஒரு ஊரை சொல்லி சொன்னார் அந்த ஊரில் இருக்கிற மூணு பள்ளியை உறுதி மட்டும்தான் பெறல மற்ற எல்லாம் வந்துட்டு அப்படின்னு அந்த அளவுக்கு மேக்சிமம் சொல்கிற அந்த அந்த ஊரில் அவ்வளவு வட்டி எடுக்கிறாங்க காணி உறுதியை கொண்டே வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வட்டி எடுக்கிறாங்க அதாவது இந்த கிழக்கு மாகாணத்தில் சீதனம் எடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப அந்த சீதனம் எடுத்து கல்யாணம் பண்ணதுனால அவ்வளோ பேருடைய பெரும்பான்மை ஒரு சிலர் விதிவிலக்கு பெரும்பான்மையானவர்களுடைய வீடு டீடு வந்து மனைவி பெருளரிக்கு மனைவி உடையது அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீடக்கௌண்டை பேங்கில் வச்சுட்டு காசு எடுப்பாங்க அதாவது அந்த அந்த சமூகவியலாளர்கள் மாதிரி இந்த ரோட்டில் தெருவில் நிற்கிறவங்க இந்த ஊரில் நடக்கிற சில விஷயங்களை எடுத்து அவங்க பாசையில் பேசுவாங்க அவங்க பா ஊர் பாசையில் பேசுவாங்க இல்லையா ஆனால் அந்த பேச்சில் நிறைய அர்த்தம் இருக்கும் அதில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் நிறைய பேர் பொண்டாட்டியை அடகு வச்சுட்டு தான் காசு எடுத்திக்கான்றாங்க அதாவது அதில் என்ன நாரான்னு சொன்னால் பொண்டாட்டியை பேங்கில் வச்சுட்டு காசு எடுத்திக்கான்றதுன்னா பொண்டாட்டி பேரில் வீடு இருக்குது அந்த வீட்டை பேங்க்கில் வச்சுட்டு இவன் காசை எடுத்துருக்கிறான் இவனுக்கு ஏதாவதுனா எஸ்கேப் ஆகுவான் பேங்க் வந்து பொண்டாட்டியை பிடிக்கும் ஸோ பொண்டாட்டியை அடகு வச்சுக்கான் கிட்ட இப்படி வந்து பேங்க்ல காசை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் உண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுல இந்த பேங்குகள் இஸ்லாமிய பேர்களில் சில பேங்குகள் வந்திருக்குது இஸ்லாமிய பேர்களில் முஸ்லீம் பேர்கள் மௌலை மரத்துக்கு கெசேரில் வச்சுக்கிறாங்க ஈச்சம்பழத்தை கையில் ஏந்திக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அது முன்னுக்கு போட்டுட்டாங்க இஸ்லாமிக் பேங்கா இஸ்லாமிக் பேங்கு முஸ் இஸ்லாமிக் ஒரு சாரா அமெரிக்கா உங்கள் முதல் பணத்தையே நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து இன்டர்நேஷ்னல் பேங்கில் வந்து சென்ட்ரல் பேங்க்கு கீழே வைக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் பேரு தான் இஸ்லாமிக் பேங்கு பேரை அந்த வட்டியை வந்து அரபில் சொல்கிறீங்க ஒரு அழகான அனுமதித்த ஒரு வியாபாரம் முறை முதாரபா பேரை முதாரபான்னு வச்சுட்டு வட்டி கொடுக்குறீங்க ஃபினான்சு என்று சொல்லாமல் வட்டி கொடுக்குறீங்க இஜாராண்டு அதுக்கு பேரை வச்சுருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் அதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போய்ட்டு இருக்குது அடித்து சொல்லலாம் அதுலேருந்து நிறைய பேர் அங்கே இருக்கிற வட்டியை பார்த்துட்டு தொழிலை விட்டுட்டு வராங்க ஹலால் பிஸ்னஸ் என்று சொல்லி போயிட்டு தொழிலை விட்டுட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் மற்ற பேங்கை விட இதில் தான் வட்டி கூட அப்போ இந்த பேங்குகள் என்ன செய்யணும் அந்த வியாபாரிகளை சந்திச்சு நாங்கள் ஹலால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நம்ம வந்து தொழில் பார்ட்னர் வட்டியெல்லாம் கிடையாது நம்ம தொழில் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எங்களை நீங்கள் பார்ட்னராக எடுக்கலாம் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பில் பங்கு இருக்குது இப்படி என்று தலையை கழுவி எடுத்து வட்டி வாங்கிட்டு அவன் நஷ்டப்பட்டான்னு லாபம் எடுக்கிறாங்க பார்ட்னராக இருந்தால் நஷ்டத்துக்கு நஷ்டம் தானே நஷ்டத்தில் பங்கு தானே அதெல்லாம் கிடையாது வியாபாரம் தான் அது வந்து வட்டி தான் வட்டி என்று சொல்லாமல் லாபம் என்று சொல்லி அப்படி எடுக்கிறான் அப்போ பேங்கில் டீட்டை வச்சாச்சு கடன் எடுத்தாச்சு பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு பிஸ்னஸ் அலாலான பிஸ்னஸ்கள் தான் அரிசி வாங்குகிறாங்க பால் பொட்டி வாங்கி விற்கிறாங்க பல நம்ம வீட்டு மளிகை கடை சாமான்லாம் வாங்கி விற்கிறாங்க துணி மணி வாங்குகிறாங்க என்ன வேணுமென்றாலும் வாங்கலாம் வாகன பிஸ்னஸ்ஸு இப்படி எல்லாமே வந்து இறங்கினோன்னே வந்து எடுத்துறாங்க அப்போ திடீரென்று சும்மா இருந்த என்ன செய்யறான்னு சொன்னால் பெரிய மெயினில் பெரிய ஷோரூம் எடுக்கிறான் ஒரு நல்ல ஒரு கார் அந்த காரும் கூட ஃபினான்ஸுக்கு எடுத்தது இப்போ வேறு பிளான் என்னென்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரத்துக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் எவ்வளோ லாபம் வரும் லாபம் வந்தால் பேங்கு கட்டுறது இங்கே போகும் வாகனத்துக்கு ஃபினான்ஸு கட்டுறது இங்கே போகும் ஆள் சம்பளம் போல போகும் இவ்வளவு சேமிக்கலாம் சேமிக்கிறத நம்ம திரும்ப பேங்கில் போட்டு வைக்கலாம் இப்போ வட்டி குறையும் இப்படி எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம கடனை செட்டில் பண்ணி முடிக்கலாம் அதை இடத்தை சொந்தமாக்கலாம் இப்படி என்று அவங்க ஒரு கணக்கை பார்க்குறோம் அந்த கணக்கு பார்த்து முட்டிச்சு அது தொடங்கும் வரைக்கும் இடையில் புசல் அடிக்கும் மழை பெய்யும் நஷ்டம் வரும் லொஸ்ட்டு வரும் மரணம் பெறும் என்கிற எதையுமே அந்த பிஸ்னஸ் ஸ்டடி சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஐடியா கொடுக்குறவன் அதை சொல்ல மாட்டான் இவங்க பிளான் பண்ணும்போது அதை சிந்திக்கவே மாட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போனா அதுக்கப்புறம் தான் நுகர்வோர்களோட சிஸ்டம் விளங்குது அவங்க கடனுக்கு கேட்கறாங்க கேசிக்கு இல்லை கடனுக்கு கேட்கும்போது என்ன செய்யறாங்க அவங்க வந்து செக் ரிட்டர்ன் பண்றாங்க சிலர் கேசிக்கு வந்து எப்படி கேட்குறான் தெரியுமா கொம்பனி போடுற விலையை விட குறைச்சி கேட்கறான் என்னடா இவன் ஆச்சரியப்படுறோம் என்னன்னா ஐம்பது ரூபா வந்தது எப்படி நீ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கேப்ப அப்படி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நான் எடுத்து தரையான்னு கேட்பேன் இப்போ தரையான்னு கேட்பான் ஓஹோ அதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு கேட்டால் அது இருக்குது யார் இந்த ஏற்கனவே இதில் பாதிக்கப்பட்டவங்க வேறு வழி இல்லை இந்த மாதம் பேங்குக்கு காசு ரெண்டு லட்ச ரூபா கட்டி ஆகணும் இல்லாட்டி கழுத்தை பிடிப்பான் மானம் போகும் வாகனத்தை தூக்கிடுவான் அதுக்கு ஐம்பது கட்டி ஆகணும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா கட்டி ஆகணும் இப்போ வெனுடைய தலைக்கு பொறுப்பு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வென் பொறுப்பு இருக்குது இந்த மூணு லட்ச ரூபா பொறுப்பு இருக்கிற ஒருத்தன் வந்து ஓடுவான் ஆறாவது கடன் கொடுப்பானா அவங்க கொடுக்குற நிலைமையில் இல்லை ஏன்னா திருப்பி கொடுக்குற மக்கள் இல்லாதனால கொடுக்குறவன் இல்லைங்கிறான் அப்போ இந்த மூணு லட்ச ரூபா திரட்டுறதுக்கு சந்தையில் இன்னொரு வியாபார முறையை வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மூணு லட்சம் ரூபாய்க்கு உடனே கேஸாக விற்கக்கூடிய மாதிரி ஒரு பொருளை செக்குக்கு வேண்டுவாங்க ஒரு மாத செக்குக்கு வேண்டுவாங்க உதாரணத்துக்கு ஒரு மூணரை லட்சம் ரூபா பொறுமாதையான பால் பொட்டியை ஒரு அங்கரை வேண்டான்னு வைங்க ஒரு மூணரை லட்ச ரூபா பொறுமதிக்கு அரிசை வாங்குறான் ஒரு மூணரை லட்ச ரூபா பொறுமதிக்கு நகையை வாங்குறான் ஒள்கிட்ட ஒரு நாலு பவுன் மூணரை பவுன் நகையை தான் வாங்குகிறான் வாங்கி என்ன செய்யறான்னா அதுக்கு மூணரை லட்ச ரூபா செக்கை கொடுத்தாச்சு சாமான் அவன் கடைக்குள்ள தான் இருக்குது செக்கை கொடுத்தாச்சா டீல் முடிஞ்சு போச்சு இப்போ அவன் திரும்பி கேட்குறான் அந்த நகையை நீங்கள் எவ்வளோக்கு எடுப்பீங்க அவன் கடைக்குள்ள தான் இருக்குது நகை திருப்பி கேட்குற அந்த நகையை எவ்வளோக்கு எடுப்பீங்க பழைய நகைக்கும் அந்த உங்களுக்கு மூணு லட்சம் தரேன் தாங்க மூணு லட்ச ரூபா ஒரு செக்கை மட்டும் எழுதி கொடுத்துட்டு மூணு லட்சரூபா காசோடு போகிறான் அவன் வந்து அந்த மூணு லட்சம் ரூபா காசு போய் பேங்க் வாயை மூடியாச்சு பேங்க் வாயை மூடிட்டேன்னா இப்போ எவ்வளோ பட்ஜெட் விழுந்திருக்கி இப்போ எனக்கு மூணு லட்சம் ப்ளஸ் ஐம்பதுனாயிரம் மூணரை லட்சம் தலைக்கு விழுந்துட்டு அப்போ இன்னொரு ஐம்பது தேவை இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பிஸ்னஸை பார்த்துடலாம் ஜெயிச்சிடலாம் அடுத்த முறை இதையும் சேர்த்து கொடுத்துடலாம் ஓகோண்டு போகும் பிடிக்கலாம் அப்படின்னு தான் போவான் ஓடாது அடுத்த மாதம் பேங்குக்கு போடணும் அப்போ அது ஆறு லட்சம் ஆறு லட்சம் ப்ளஸ் அந்த செக்குக்கு காசு போடணும் அந்த செக்குக்கு காசு போடுறதுக்கு அதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ ஆறரை லட்சம் அதுக்கிடையில் பினான்சி அப்படி இப்படி என்று வந்து இப்போ என்ன செய்வாங்கண்டா ஒரு மடுவ மூறத்துக்கு இன்னொரு மடுவை வெட்டுவாங்க அதை வெட்டினா அது பெரிய குழியாகும் அந்த குழியை மூறத்துக்கு இன்னொரு குழி இப்படி இவன் தலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் வெளியில் பொண்டாட்டி அவன் மாமி அவன் மாமா அவன் உம்மா அவன் குடும்பம் அவன் உறவு இதுகளுக்கு எல்லாம் என்ன தெரியுமாட்டா அவர் பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் பெரிய முதலாளி பெரிய ஷாப் ஓனர் அவர் பெரிய அப்படி அப்படின்னு இருக்குது அப்படி பேரு வந்ததுனால அவருடைய செலவு வளமையை விட அதிகமாகுது ஏன்னா அவர் வீட்டுக்கு விசிட்டு வந்தா அவர் சாதாரணமான ஒரு கறியாக்கி போட முடியாது இப்போ அவர் என்ன செய்யணும் அவர் வந்து ஸ்பெஷலா வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ண இருக்குது அங்கே ஃபேமிலியில் யாராவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்துட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க ஒரு குடி பூந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அழைக்கப்படுவாங்க இவர் இந்த காரில் ஆயிரம் ரூபாய்க்கு சாமண்டி போக முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அங்கே பொருளை கொண்டுக்கிட்டு போகணும் அப்ப இவர் வந்து அந்த போட்ட வேஷத்துக்கு நாய் வேஷம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் போட்ட வேஷத்துக்கு அவர் எடுத்த அந்த 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 வேஷ இருக்கிறதுக்கு அவர் அப்படியே ஆகணும் அது கேட்ட மாதிரி இவருடைய வாழ்க்கை முறை சாதாரணமான ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது என்ன போஸ் இந்த ஹோட்டலில் அப்படின்னு கேட்டுவான் அப்போ ஃபைவ் ஸ்டார் பெரிய ஹோட்டலில் தான் போய் சாப்பிட முடியுது பெரிய இடத்துல தான் ஓட முடியுது பிஸா தான் ஆர்டர் பண்ணணும் அவர் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணணும் பாபி தான் ஆர்டர் பண்ணணும் அவருடைய பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து காரில் தான் போய் இறங்கணும் இப்படி கார் மெயின்டெனன்ஸ் செலவு ஹோட்டல் செலவு ஃபேமிலியை கவனிக்கிற செலவு வீட்டுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவெல்லாம் ரிஷிட்டோடு வந்துடுவான் பெரிய முதலாளி அவர் கடைக்கு வந்து ரிஷிட்டோடு வருவான் அவன் ஒரு பள்ளியால் ஒரு மதரசாவால் ரிஷிட்டோட நாலு பேர் வந்து நிற்கும் போது அங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்த வேறு வேறு பார்ட்னர்ஷிப்பெல்லாம் அப்படியே வந்து இருக்கும்போது இவர் இல்லைன்னு விரட்ட முடியாது இவ்வளோ பேர் மத்தியில் இந்த பெரிய கடையை திறந்து வச்சு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஓட்டி ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து கொடுத்துருவார் அதெல்லாம் பெருமைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பட்ஜெட்டாக அவருக்கு வழங்கலை இப்படி எல்லாம் போய் 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 இன்னொரு விஷயம் அவருக்கு வந்துடும் கண்டிப்பாக அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாச்சு தலைக்கு நிறைய கடன் பிரச்சனை அவரு தூக்கம் பெறாது கடன் தொல்லை அதிகமாயிட்டே இருக்கும் இந்த கடன் தொல்லை அதிகமாகி தூக்கமும் இல்லமாகி அவர் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற நேரத்துல அவரால் தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாது மனைவியை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா அவருக்கு அந்த 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 செக்ஷனை வேலை செய்யாது அப்படி அவர் இருக்கும்போது ஊட்ல சும்மா இருக்கிற பொண்டாட்டிக்கு அது மட்டும்தான் வேலையா இருக்கும் அவன் வந்து பாப்பா புருஷன் இன்னைக்கு வரல நேற்று வரல நாளைக்கு வரல அடுத்த நாள் வரல ஒரு மாசம் வரல ஒரு மாசம் ஆறு மாசம் வரல ஒரு வருஷம் வரல எனக்கிட்ட வரல ஆனா நல்லா தானே இருக்கிறாரு இப்போ அவங்க சந்தேகப்பட தொடங்குவாங்க ஓ கெசியரில் வச்சு அந்த லேடி தான் காரணமா அவங்க பார்ட்னரோட விழுந்து விழுந்து சிரித்து சிரித்து கை உலிக்கு பேசும்போதே நினைச்சி அவன் பொண்டாட்டியோட கனெக்ஷன் ஆகிக்குமே இவங்க வந்து இது ஒன்றும் இல்லாட்டி நீ எடுத்த எடுத்ததெல்லாம் அவங்களோட நினைச்சி பார்த்து மெச்சாகுதா பொருத்தமாகுதா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவான் சிந்தித்து அவள் எரிஞ்சு விழுவான் எரிஞ்சு விழுந்தா வீட்டில் சந்தோஷமான பேச்சிருக்காது என் தண்ணி கட்ட தண்ணி கொடுப்பாங்க ஆனா தூக்கி தட்டாரன்னு வைப்பாங்க அதே அவனுக்கு பிடிக்காது அவன் கண்ணத்துல ரெண்டு போடுவான் கேஸ் பெருசாகும் ஏன்டா எனக்கு தங்கச்சி காட்சி சனு மச்சாம் வருவான் மாமன்னார் வந்து வருவான் ஒழுங்கு மரியாதையா பொண்ணை வச்சிக்கிட்டா அட்டி வெட்ட கிறங்கணும் சீதனம் கொடுத்து உன்னை மாப்பிள்ளையை அடுத்திக்கொன்றுருவான் இப்படி அவன் குடும்பத்திலேயே நாய் மாதிரி பல பேர் அவனை அப்படியே கடிச்சு குதர பார்ப்பாங்க நிம்மதி ரெண்டு மடங்கு இழந்து போவான் நிம்மதி இல்லாமல் போகணும்னா தூக்கம் இல்லாமல் போவான் தூக்கம் இல்லாமல் போனால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் சிண்டம்ஸ் எல்லாம் அவனுக்கு வர தொடங்கும் அப்போ

கடைக்கு போய் திரும்பி வரேன் கீழே மறக்கிறேன் சோட்டேமை முறையில் உடம்புல சரியான பெயின் இருக்கும் தலை கடுப்பு ஏற்படும் கோபம் கடுமையாக வரும் இப்படி ரோகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகி இப்போ வந்து ஒரு டாக்டரை வந்து சென்னல் பண்ண தொடங்கும் உடம்பை பார்த்து கொள்ளணும் அப்படின்ட்டு அது வேறையா டாக்டர்கிட்ட போகும் டாக்டர்ஸ் வந்து கோவிச்சுக்க கொள்ள வராது இப்படி வந்த உடனேயே வந்து அந்த சிண்ட்ரம்ஸை கேட்ட உடனே ஓரளவுக்கு யூகிக்கணும் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்கண்டு அப்படி இல்லாமல் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட மெஷினரிகளை வேண்டி போட்டிருக்கிறாங்க இஜி அதே மாதிரி ஸ்கேன் பண்ணுற மிஷின் சிடி ஸ்கேன் பிளட் டெஸ்டிங் அது இது யூரின் ஃபங்க்ஷனை கிட்னி ஃபங்க்ஷனை பார்க்குறது முள்ளந்தண்டில் நீர் எடுக்கிறது இப்படி ஏகப்பட்ட மெஷினரிகளை வச்சு அதுக்கு வந்து ஆளை வச்சிருக்குது இவங்களுக்கெல்லாம் இவர் தொழில் கொடுத்து இவர் வந்து ஃப்ரேம் பண்ணி துண்டு அனுப்பினா அது எந்த ஊருக்கு போனாலும் அந்த டாக்டருக்கு ஒரு பட்ஜெட் வந்து என்ன செய்யப்படும் அவங்க சார் உங்கள் கணக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா வச்சிருக்கேன் சார் அப்படின்னு கோல் வந்தோம்னா இவர் இன்னும் ஆள் அனுப்புவார் அப்போ இப்படி போனோன்னே அந்த இருக்கிற மெஷின் எல்லாம் இவரை போட்டு அப்படியே இறக்கி ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா பில் சார் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்கிறீங்க அம்மா அதில் இன்னொரு தலையீடு ஆகிடுது இப்படியே இவன் வந்து அப்படியே ஃப்ரெஷர் ஆகி அப்படியே இருக்கும்போது கண்ணை முடி முழிக்கிறதுக்கு இடையில் அப்படியே கடும் மலையாக வளர்ந்துருக்கும் ஏன் இதுக்குள்ளே உழைஞ்ச உழைஞ்சோம் அப்படிங்கிறான் சிலர் சூசைட் பண்ணுறான் சிலர் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போகிறான் இப்போ ஏப்பட் முடிக்கி போக முடியல இதுக்குள்ளேயே சுத்த வேண்டியிருக்குது இப்படியான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் டெப்லெட் அள்ளி போகிறது சூசைட் பண்ணுறது இப்படியாக வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஞானம் பிறகுது காலம் கடந்த ஞானம் நம்ம இஸ்லாத்தை பின்பற்றலையே மார்க்கத்தை எடுக்கலையே அப்படின்னு போகுது என்கிட்ட ஒரு 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 பேர்சனை கொண்டு வராங்க சூசைட் பண்ண போகிறாங்க கழுத்தில் சுருக்கு மாட்டி தொங்கி தூக்கி காப்பாற்றி மௌத்தப்பை தாண்டு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பெருவர்கள் மட்டும் லேசாக அசஞ்சிருக்கா ஐயோ உசுறு கிடக்குன்னு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய்க்காங்க தப்பிட்டாங்க தப்பினா அப்படியே வச்சு அங்கே டாக்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு கவுன்சிலிங் செக்ஷனுக்குள்ளே போட்டுவிட்டாங்க அங்கேயும் ஒன்றுமே பேசலை அப்போ அந்த ஃபேமிலியில் அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியில் ஒரு வயசான ஒரு பொம்பளை மரணிச்சிருக்கிறாங்க அவங்க மவுத்தானதான் காரணம் அவங்கள மறக்க முடியாதுன்ட்டு அதை அதை மறைச்சி விட்டாங்க மறைச்சி அந்த 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 குடும்பத்தில் உள்ள இன்னொரு முக்கியமானவருக்கு தெரியும் இவ வந்து இன்னாருடைய மரணத்துக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க சூசைட் லெவலுக்கு போக மாட்டாங்க அவங்க ரெண்டு பொருத்தமே கிடையாது இது வேறு ஏதோ சம்திங் ரோங்னு தெரியும் சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து முதல்ல வீட்டை வரட்டும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கொண்டு வராங்க கவுன்சிலிங் கொண்டு வந்தேன் நான் தனியாக வச்சு அப்படியே கேட்குறோமா என்ன காரணம் இத்தனைக்கு இது ஒரு பொம்பளை தான் என்னம்மா காரணம் என்ன செஞ்சேன் பழ சின்னதாக வீட்டில் ஒரு சில்லறை கடை ஒரு மளிகை கடை அந்த மளிகை கடைக்கு ஒரு ஆளுக்கிட்ட இருபது நாயரூபா காசை எடுக்கிறாங்க அது வட்டி லாபத்துக்கு எடுக்கிறாங்க அந்த இருபதாயிரரூபா காசு எடுத்து அந்த கடையை செய்கிறாங்க இது கடையில் கொஞ்சம் ஓவராக செலவழிக்கிறவங்க கொஞ்சம் அதாவது பிள்ளைட தெரிஞ்ச அதாவது ஸ்கூலில் படிக்கிற தன்றைட மகள கூட்டாளிக்கு பேர்தேன்றா எல்லோரும் உடுப்படுத்திட்டு போகிற பாட்டி பண்ணிக்கிட்டா முதல் பேர்தேயே கொண்டாடக்கூடாது சரி அப்படியே கொண்டாந்து சும்மா போயிட்டு வாவேன் புது உடுப்படுத்திட்டு போகணும் மகளுக்கு உடுப்பு அவக்கு உடுப்பு இப்படி போகணும் இப்போ ரொம்ப கொஞ்சம் விரிஞ்ச கை இப்படியே செலவு கூட இருந்து இரண்டாயிரம் ரூபா லோன் எடுத்து அந்த லோனுக்கு லோன் கட்ட போய் புருஷனை தெரியக்கூடாது குடும்பம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்கி மடுநரப்பை மடு நிரப்பி அப்படி 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 போய் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டு சொல்கிறா அதுக்கு மேலே இருக்கும் ஒரு கோடியை தாண்டிடுது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் பாருங்கள் இப்போ பிடி வந்து அவன் பொலிசிக்கு போக போகிறான் வந்து நோட்டை அடித்து போகிற போகிறான் எல்லாம் மாற்று மரத்துக்கிட்டையும் க வேண்டியிருக்கான் காசி அவன் வந்து அவனுக்கெல்லாம் தெரியாது நான் பொலிச்சு போகிறேன் அக்ரிமெண்ட் என்ன இருக்கும் அவன் காணி உருது இன்னரிக்குது பிடிச்சிருவேன் நான் வந்து வீட்டை பிடிக்க போகிறேன் அவங்க அப்போ வழி இல்லை இவ் சொல்ல முடியாம தூக்கில் தூங்கணும் நம்ம தூக்கில் தூங்கினா என்ன எதுக்குன்னு தெரியாமல் போயிடும் கடங்கார நம்மளை தெரி எங்கே வர நாம தான் செத்து பேத்தமே பொண்டாட்டு பிள்ளையில் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தே நான் சார் சொல்றாங்க சொல்கிறாங்க சூசைட் லெவலுக்கு இருபது நாயர் ரூபா தொடங்கினது ஒரு கோடிக்கு மேலே நிற்கி அவன் புருஷனார் பாவம் பெரிய ஒரு பொறுமதியான ஒரு சொத்தை விற்று இதுவரை கல்யாணங்கட்டணத்துக்காக என் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தாண்டு விற்று நடுவோட்டுக்கு வந்துட்டான் இப்படி ஏகப்பட்டவர்கள் இப்படி வந்து நிறைய பேர் தலைமுறவு ஆகிட்டு இருக்கிறாங்க இப்படியான அந்த பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்களே இவங்க என்ன செய்கிறது இவங்களுக்கு எப்படி இதை இதை வந்து இதுக்குள்ளே வராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படியே வந்துட்டா அப்படி இருக்கிறவங்க எப்படி இதிலிருந்து வெளியில வாரது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத் நாம் சென்ற தொடரிலே பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் வட்டியோடு தொடர்பட்டு சிலர் வந்து உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார்கள் அல்லது அடுத்தவரிடம் கடன் வாங்கி வியாபார கொடுக்கல் வாங்கலே மாட்டிக்கிட்டு பொருளாதார சிக்கல் காரணமாக தலைமறைவை பாக்குறாங்க இது சம்பந்தமான ஒரு சில விஷயத்தை பேசி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம் அந்த தீர்வுகளை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இதனுடைய முதல் பகுதியை பார்க்காதவங்களாக இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதனுடைய இந்த லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வாங்க இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடி வியாபார ஆசை காரணமாக தொழிலை முன்ன ங்கிறதுனால லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டு காணிகளை பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க பெருசா ஒரு பிஸ்னஸ் செய்யணும்ன்ட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த ஆசையின் காரணமாக பல பல பிரச்சனைகள் அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கும் வசதியாக இருக்கிறோங்குறதுனால வசதியான கார் வேண்ட வேண்டி வரும் வசதியான காரு இருக்கிறதுனால வசதியான இடத்துல தான் சாப்பிட வேண்டியிருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகி இன்னும் நெருக்கு எடுக்கு ஆளாகிறாங்க அதை நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் சடுதியாக செய்ய வேண்டியது என்ன வட்டியிலிருந்து நாங்கள் முதல்ல வெளியில் வரணும் அதற்காக தன்மான எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க அதை நம்ம பார்த்துட்டோம்ட்டால் நாளை மறுமையில் நரகத்துக்கு போக வேண்டி ஏற்பாடும் அப்போ நம்ம பிள்ளைகள் நம்முடைய மனைவி நம்முடைய சொத்துல இருந்து போறாங்க அப்போ நம்முடைய குழந்தைகள் ஹராமான ஒரு சம்பாத்தியத்தில் வளர்ந்தா அந்த ரத்தம் வந்து நரகத்துக்கு தான் சொந்தமானதாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு உடம்பு வந்து ஹராத்தில் வளருதோ அது நரகத்துக்கு தான் ரொம்ப தகுதியானது அப்படிங்கிறத நபிகள் நான் செலவாசனவங்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள் செய்யக்கூடிய இந்த வட்டி சம்பந்தப்பட்ட இந்த கொடுக்கல் வாங்கினால பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லை நம்முடைய பிற்ற பெற்றவர்கள் பிள்ளைகள் நம்முடைய மனைவி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்ய போறாங்க பாதிக்கப்பட போகிறாங்க அப்போ அவங்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் நரகத்துக்கு பயந்து இதில் வெளியில வரணும் ஆக ஒரு சில விஷயங்களை நாங்கள் விட்டுருவோம் இந்த சொகுசு காரு அதுக்கான ஆடம்பர ஹோட்டலு அதுக்கான உடுப்பு இப்படியாக இந்த மேலதிகமான செலவுகளை நாமளா தலையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ தொடங்குறோம் இதை விட்டு அவமானம் என்று நினைக்கிறோம் இல்லை அதை தொடர்ந்து தான் அவமானம் நம்ம நரகத்துக்கு போக போகிறோம் நம்மளை யாருமே வந்து அப்படி எதிர்பார்க்கலை கட் பண்ண பண்ணிக்கிட்டுறோம் முதல்ல வந்து மேலதிக த செலவுகள்ல விடுபட முடியுமான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுருங்க நார்மல் லைஃபுக்கு வந்துருங்க அடுத்தது என்னன்னா நம்மளாம் என்ன செய்கிற மனுஷன்னா ஒரு நிர்பந்தம் என்று சொல்லிக்கிட்டு நம்ம ஃபினான்ஸிக்கு ஒரு லொரி எடுக்கணும் ஏன்னா ஒரு ஏஜெண்ட் எடுத்துட்டோம் அந்த சாமானை வந்து டெலிவரி பண்ணணும் கடையா கொடுக்கணும் ஊர் ஊரா ஓடணும் அதுக்கு ஒரு லொரி தேவை லோரிக்கு இப்போ காசு இல்லை எல்லாம் ஃபினான்ஸிக்கு எடுத்துடலாம் உறுதியும் ஒரு இருபதாயிரூவா காசு இருந்தா லொரி எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கு வேறையாக வட்டி காட்டுறோம் அப்போ இது நம்ம தலைக்கு மேல் ஒரு பாவத்தை ஒரு தலைக்கு மேல் ஒரு சுமையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா நிர்பந்தம்ங்கிறோம் இது நிர்பந்தமாக நிர்பந்தத்துக்கு பண்டிகை ரசியும் சாப்பிடலாம் தானே ஒரு பழம் ஒரு மார்க்க அடிப்படை தத்துவத்தை வேற சொல்லிக்கிறோம் நாம நிர்பந்தங்கிற இந்த நிர்பந்தமா உசுறு போக போகுதுங்கிறதா நிர்பந்தம் வேற வழி இல்லை ஊரில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கு ஒரு புல்லு பூண்டு கூட இல்லை இந்த பண்டிகை இருக்குது அதில் ஒரு துண்டை தான் உசுறு நிற்கமண்ட கடி அது உயிரை நிப்பாட்டுற அளவுக்கு கடிங்கிறதா மார்க்கம் அந்த நிலைமையிலேயே இப்போ இருக்கிறோம் இப்போ பண்டிகை ரசித்திங்கன்னு வாழகுலை இல்லையா மரத்துட வேர் இல்லையா இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமே அந்த நிர்பந்தங்கிற உசுறு போறது அப்படி இல்லையே நாம ஒரு ஏஜெண்டை ஒன் ஒன் பண்ணிவிட்டு அதில் காசை கட்டிவிட்டு சாமானை எடுத்துட்டு நிர்பந்தம் என்ன நிர்பந்தம் அதை விடு சாதாரணமாக வாழ முடியாதா தொழில் செய்ய முடியாதா அப்போ நம்ம நிர்பந்தத்தை தலையில் எடுக்கிறோம் அந்த நிர்பந்தத்தை எல்லாம் விட்டுறோன்னா ஆடம்பரத்தை விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் செலவு குறையும் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் முதல்ல சடுதியாக இந்த வட்டியிலேருந்து வெளியில் வரணும் வட்டியிலேருந்து வெளியில் வருதுன்ற என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு தொழிலை தொடங்கணும் சாதாரணமாக நம்ம இருக்கிற காணியை வீட்டை விற்றா ஒரு ஒரு பெரிய ஒரு திரள் வரும் அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம் வாடகை வீட்டில் எப்படி இருக்கிறது அந்த வீட்டில் இருப்போம் யாருக்கும் தெரியாதுன்ற அடகு வச்சுட்டு காசை எடுக்கிறோம் பேங்கில் வாடகை கட்டுற மாதிரி இப்போ வட்டியை கட்டுவோங்கிறோம் நீ வாடகையாக ஒரு ஐம்பது ரூபாய் கட்டுற வட்டியாக ஒரு அஞ்சு ரூபா கட்டினாலும் அதான் பாவம் ஐம்பதனாயிரம் ரூபா பரவாயில்ல அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வீடு உழவ வித்துட்டு தொழில செய் அதாவது விரலுக்கேற்ற வீக்கமாக தான் இருக்கும் நம்மளால எது முடியுமா அது எந்த காரணம் ஒன்றும் வட்டிக்குள்ள கை வைக்க மாட்டேங்குது நம்ம உறுதி கொள்ளணும் ஏன்னா இஸ்லாமிய தத்துவம் அதுதான் வட்டிக்குள்ள நம்ம கை வைக்க கூடாது ஏன்னா வட்டியை பற்றி நபிகள் நான் சல்லல்லாசலமங்க வட்டி கொடுக்கிறவன் வாங்குறவன் அதே மாதிரி அதுக்கு சாட்சியா இருக்கிறவன் கையெழுத்துறவன் எல்லாருக்கும் தான் எல்லாரும் பாவத்துல சமனானவங்க அப்போ இந்த வட்டியிலிருந்து முதல்ல நம்ம விளகணுமென்சின்னா முதல்ல நம்ம பேங்கில் வச்சோமே வீடு பேங்க்கில் வச்சோமே காணி அதை விற்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்வோம் அதெல்லாம் தெருவான் அதெல்லாம் நம்ம வாங்கலாம் பேங்கில் எரிக்கும் போது எப்படி விற்கிறது அதை விலை பேசுங்க ஒரு ஆளு கிட்ட விலை பேசுங்க இப்படித்தான் பேங்கில் எரிக்குது அதை உடனே பேங்கில் கட்டுற எல்லாத்தையும் கட்டிட்டு உடனே ரிலீஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு எழுதி தந்துடுறோம் மிச்ச காசை தந்துடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விலையை பேசி முதல் பேங்கில் இருந்து உங்கள் தலையை காப்பாத்துங்க அது முதல் விஷயம் ஏன்னா எடுத்துட்டீங்கன்னா வளர்றது நின்றும் வட்டிங்கிறது நின்றும் நம்ம பரவாயில்ல நம்ம ஒரு வாடகைக்கு இருப்போம் நம்ம அல்லாத்தால நமக்கு ரிசு அப்ப பேங்கில் இருக்கக்கூடிய வட்டிகள் இருந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் ரிலீஸ் ஆகணும் அதுல இருந்து வெளியில வந்து ஃப்ரீ ஆகுங்க ஃப்ரீ ஆகிட்டு இப்ப இருக்கிற எமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழில் செய்வோம் அதெல்லாம் பறக்கத்திற்கும் அதுல ஏற்ற மாதிரி நம்ம தொழில் செய்வோம் அல்லாவுக்காக வேண்டி நாம ஒரு விஷயத்தை விட்டுட்ட அல்லா இன்னும் பல வழிகளை நமக்கு திறந்து தருவான் அல்லாவுக்காக இந்த வட்டியிலேருந்து இருந்து வந்திருக்கிறேன் மார்க்கத்துக்காக இதிலிருந்து வந்திருக்கிறேன் எல்லாம் என் மானத்தையும் பாதுகாத்து என் பிள்ளைகளுடைய சொத்துக்களையும் திருப்பி தந்துட்டு ரெண்டு துவாட்சிய அல்ல நிச்சயமா உங்களுக்கு அருள் செய்வான் அதை செஞ்சிருங்க அடுத்தது நீங்க அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி மற்றவங்கள்ட்ட பார்ட்னரா காசு வாங்கி நான் லாபம் தரேன் தாங்க அப்படி தாங்கன்ற எல்லாத்தையும் காசை வாங்கி நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்க அல்லது நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆக்களுக்கு பயந்து தலைமுறை வாங்குறீங்க புலீசில் பிடிச்சிருவான் அடிச்சுருவான் அவமானப்படுத்திடுவான் அப்படின்னு சில தலைமுறை வாக்குறீங்க இல்லை நீங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க என்னட்டு ஒருத்தர் வந்தார் அவர் என்ன என்றால் ஒருத்தன் வந்து பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து லேண்ட் வாங்கி விற்கிறது அது பெரிய ஒரு பிஸ்னஸ் அதில் வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்ந்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அது வரைக்கும் என்னென்ன வியாபாரம் நடந்திருக்குன்னு பார்த்து அந்த கணக்கை தருவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு லட்சம் ரூபா போட்டு இன்னும் அவர் தெரிஞ்ச குடும்பத்தினர்கள் ஐம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லட்சம்னு சொல்லி தெரிஞ்சவங்கள்கிட்ட எல்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை லாபம் கொடுத்துருக்கிறான் இவ்வளோ பிசினஸ் என்ற பங்கிருந்தா இருக்கோம் உங்களை பங்கிருந்தா இருக்கான்னு கொடுத்தோடனே அவர் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு குடும்பம் எல்லாம் கிட்டத்தட்ட இவர் பொறுப்பு நின்று ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டார் திடீரென்னு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் எல்லா காசையும் சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் எஸ்கேப் ஆனால் முழு பேரும் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க குடும்பத்தாக்கள் இங்கே காசை காணல எங்கள் முதல்ல தாங்க முதல்ல தாங்கன்னா இவர் அப்படியே தலைமுறையாய் சூசைட் லெவலுக்கு போய் தரார் ட்ரிப்லெட் எல்லாம் அள்ளி போட்டார் அவரை கூட்டிட்டு கவுன்சிலிங் வராங்க என்ன பிரச்சனை தான் வந்து தலைக்கு மேலே சரி இதாக போச்சு இருக்கிற வீடு வளவை வைத்தாலும் ஐம்பது லட்சம் பெறாது நான் நடுத்தருவுக்கு வர்ற நிலைமையாக போச்சு என்ன என்ன ஏமாற்றிட்டு அவன் போய்த்தான் அப்படின்னு அவன் சொல்கிறார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு தலைமறைவானா என்ன அர்த்தம் நீ சேர்ந்து தான் அதை செஞ்சிருக்கேன் அர்த்தம் முதல்ல அவன் வீட்டில் அவ்வளோ பெரிய முதல்ல கூப்பிடு முதல்ல உன்னுடைய வீட்டில் அவ்வளோ பேரையும் கூப்பிடு நீ யாருக்கிட்டே எல்லாம் பொறுப்பு நின்று காசு வாங்கினே அவ்வளோ பேரும் கூப்பிடு உண்மையே பேசுவோமே எல்லாரையும் கூப்பிட்டாச்சு முழு பெரும் வந்துட்டாங்க இப்போ போய் என்னண்டு பேசுகிறேன் இவர் சார்பாக நான் பேசுகிறோம் இதான் நடந்துச்சு இவர் இவ்வளோ பேர்ட்ட கடன் பண்ணார் இதெல்லாம் கொடுத்துருக்கு இன்றைக்கி தொக்கியமென்றி இன்னரைக்கி எழுத்து மூலம் நாளைக்கு கை சேர்த்துட்டு இன்றைக்கி அக்ரிமெண்ட்டு இவன் தலைமுறை வரைக்கும் அவ்வளோ நாளும் அவங்களுக்கு லாபங்கள் வந்திருக்குது இவர் ஹலாலா செய்ய தொடங்கினார் இப்படி நடந்தார் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் இப்போ இவர் தலையில் பொழுது விடிஞ்சிருக்குது இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் இவர் மனைவி மக்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க இவர் பேரில் இன்ன இருக்கிற வீடு வளவு இந்த எந்த சொத்து இருக்குது அவ்வளோதான் இவருடைய சொத்து இந்த சொத்தை மொத்தமாக விற்று இவங்க நடுத்தரவுக்கு வரணும் இப்போ கூட விற்றுட்டு அவங்க எல்லார காசையும் தந்துட்டு அவங்க நடுத்தரவுக்கும் வர முடியும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் உங்கள் காசு எல்லாத்தையுமே நான் தரப்போறேன் தர்றதுக்கு நான் இப்போ என்ன அவர் படிச்சிருக்கிறார் அவர்கிட்ட இப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும் அங்கே இப்படி ஒரு ஜாயிண்ட் ஒரு தொழிலில் ஜாயின்ட் ஆக முடியும் தொழில் செஞ்சாண்டா மாதம் அவரை குடும்ப செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு அவர் எப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு தொழிலுக்கு போகலாம் அந்த ஒரு லட்சம் ரூபா மாசம் மாதம் ஒரு லட்சம் ரூபா எடுத்து ஒவ்வொரு மாதமாக வந்து ஒவ்வொருத்தருக்கு இந்த கடனை கொடுத்து கொடுத்து விட முடியும் ஒரு மாதம் ஒருத்தர் அடுத்த மாதம் இன்னொருத்தர் அடுத்த மாதம் இன்னொருத்தர் ஒவ்வொரு லட்சம் ரூபா தந்து தந்து தான் முடிக்க முடியும் நீங்கள் இதை அனுமதிக்கணும் அனுமதிக்கா தான் இதை செய்யணும் இவரை பிடிச்சிக்கிட்டு போலீஸில் ரிமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காசுப்பிடி கிடைக்கும் அவரை வளர விட்டு ஓட விட்டு தொழிற்சியை விட்டு தான் அந்த காசை படங்க ஆசைப்பட்டோம் செஞ்சுட்டு நம்ம எல்லாரும் தான் நடுத்தருக்கு வந்துட்டோம் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது நீங்களாம் முடிவை சொல்லுங்கள் இன்னிக்கு இவ்வளோ தான் இல்லை நீங்கள் இல்லை எங்களுக்கு இப்போவே காசு தேவை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் இந்த வீடு வளவை விற்று தருவார் பங்கு வைப்பார் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பாடகைக்கு இருக்க வேண்டி வரும் அவருடைய எதிர்காலம் உங்கள் சொந்தக்காரம் உங்களை உங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவரும் கஷ்டப்பட்டார் அவரும் சேர்ந்து ஏமாற்றப்பட்டிக்கு அவர் காசுன்னு தான் போயிருக்குது நீங்கள் எல்லாருமே முடிவெடுத்தால் அவர் வந்து என்ன செய்வார் பலவை விற்று தந்துடுவார் ஃப்ரேங்காக அப்படியே பேசிட்டு என்னப்பா ஆமாம் இப்போ முடி வச்சுங்க அப்படி என்று சொல்லிட்டு அப்படியே மௌனமா இருந்தா மனசெல்லாம் கசியுது ஒருத்தர் எழும்பி சொல்றார் எனக்கு நாலு லட்சம் ரூபாய் அவர் தரணும் அவரும் சேர்ந்துதான் ஏமாந்துருக்கிறாரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் எனக்கு தர வேண்டியது இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் வெளிநாட்டுக்கு போய் எப்போ ஒண்ணமாட்டாலும் தரட்டு வந்துட்டார் வெட்டி ஆச்சு கணக்கு முடிஞ்சு போச்சா ஒரு நிம்மதியாக சந்திரில்ல அப்போ உங்கள் கணக்கு சரி உங்கள் பேர் எழுதுங்க உங்களுக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபா தான் ரெண்டு கழிச்சிட்டீங்க ரெண்டையும் இன்ஷா வேற வேற நைக்கா மனைவி பொறுப்பு தருவாங்க அப்படின்ற எழுதியாச்சு இவர் ரெண்டு ரூபா லெஸ் தான் தாமதம் ஒவ்வொருத்தரும் பத்தாயிரரூவா இருபதனாயிரரூவா ரூபா ஒரு லட்சரூவாண்டு லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி கடைசியில் அவர் தலைக்கு என்ன ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் தான் வந்து தலையில் நிற்கிது இப்போ ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தான் நின்றுச்சு அவர் பெருமூச்சு விட்டார் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தையும் இன்ஷா அல்லா ஒரு வருஷத்தில் அவர் கொடுத்துட முடியும் இப்போ ஒரு வருஷத்தில் மிச்சம் பிடிச்சா அவர் கொடுத்துட முடியும் அப்போ பார்த்துருங்க இப்போ நீங்கள் கழிச்சது போக மிச்ச காசு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைச்சாச்சு ஓகே அவர் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பேசி எல்லார்டையும் ஒப்பந்தம் எடுத்து செயல் வச்சு தலைமறைவு அந்த முறையீடு இல்லை ஊர்ல அவரை பத்தி பேச்சு கதை இல்லை போயாச்சா எல்லாம் அவருக்கு அருள் செஞ்சா அந்த எடுத்துட்டு போனவங்க மாட்டுப்பாட்டு அந்த காசு கிடைக்கும் அப்படி காசு கிடைச்சா நீங்க லெஸ் பண்ணதே அவர் தர்றதுக்கு தயார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு எல்லா வசதியை தந்தானாக இருந்தால் யாரும் எவ்வளவு லெஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அதையும் நான் தந்துருவேற அது ஹம்ல மீட்டிங் முடிஞ்சு போச்சு அவர் வெளிநாட்டுக்கு போய்தாரு அவர் வெளிநாட்டு போய் ஒரு ஆறு மாசத்துல கொரோனாவில் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அது ஹம்தில்ல அது சரியாகும் அவர் நிறைய கடனை கொடுத்துருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் ஈடுபடும் போல் இருக்குது என்றாலும் ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு பாருங்கள் அப்போ வட்டியிலேருந்து இந்த இருந்து இந்த கடன்ல இருந்து அவர் தப்பிக்கிறார் எனவே இதிலிருந்து தப்பணுமாக இருந்தால் முதல்ல சம்மந்தப்பட்ட எதிரிகளட்டும் தலைமுறைவாகிடக்கூடாது கூப்பிட்டு வச்சு பேசுனாக்கி நிலைமை தான் என் நிலைமை இப்போ என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படி நானும் மாட்டிக்கிட்டேன் என்ன செல்வது என்று இதை செய்யணுமே தவிர ஒன்றை மறைக்கிறதுக்கு அவர் செய்யப்படாது இவன் கடனை கொடுக்க இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது அவன் கடனை கொடுக்க இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது இதே தொடர்ந்து செஞ்சால் நம்ம பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிடுவோம் எனவே இதில் வந்து நம்ம ஃபியூராக இருக்கணும் அடுத்தது வட்டியிலேருந்து மொத்தமாக நிற்கணும் இருக்கிற ஊடுவளவு பயத்துருமேன்னு யோசிக்காதீங்க போகத்தான் போகுது நீங்கள் அப்படியே யோசிச்சு யோசிச்சுருந்தா போகத்தான் போகுது அதை இப்போவே போகணுன்னா வட்டி காசு மிச்சம் நரகத்திலிருந்து தப்பிடுவீங்க எனக்கு மொத்தமா வித்துடுங்க நிறைய பேர் என்ன நகையை கொண்டே அடகு வைக்கிறாங்க எதுக்கு அடகு வைக்கிறாங்க வித்தா வாங்க இல்லாத அடகு வைச்சா மூள முடியுமா அப்போ அடகு வைச்சா மூள முடியுமா வித்துட்டு வாங்க முடியாதா உனக்கு தேவை இருக்குது நகை இருக்குது அல்லா தந்தது வில்லு ஒண்ணுமே இல்லாமல் இருந்த உனக்கு அதை தந்தது தானே வித்துட்ட திரும்ப தர மாட்டான அல்ல அடகு வைக்காதீங்க வித்துடுங்க இப்படி செய்யுங்க நேற்று கூட ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணுறான் என் புருஷன் வந்து இந்த செக்கு மோசடி கடன் எந்த பிரச்சனை இல்லாத எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போய்த்துட்டார் இப்பவும் கூட ஜெயிலில் இருக்கிறார் இவரை என்ன செய்யறது நான் டிவோர்ஸ் பண்ணையா அப்படிங்கிற அப்போ அவர் ரொம்ப நல்லவர் என்னோட ரொம்ப இறக்கமானவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு எல்லாம் செய்கிறார் ஆனா செக்கு மோசடி செய்வாரு கடன் வாங்குறார் இன்னொருத்தர் ஏமாத்துவார் காசு விஷயத்துல இப்படி ஏமாத்துறாரு அவர் என்ன செய்யணும் இருந்து வந்தோடனா கூட்டிட்டு வாங்கிருக்கிறேன் அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அவருக்குதான் பிரச்சனை ஒருத்தன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இன்னொருத்தனை பிரச்சனை காரணம் ஆக்குறாரு ஒருத்தன் கடனை முடிக்கிறதுக்கு இன்னொருத்தனை ஏமாத்தி செக்கு வாங்குறாரு இப்படி இப்படி இவர் வந்து மோசடி செய்தாரு அப்போ இதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்போ முடியப்போ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் தலைக்கு மேலே பாரம் கூட போகுது இதை முடிக்கிறதா இருந்தால் இத்தோடு இந்த பட்டி செக்கு மோசடி ஏமாற்றத்தை நிறுத்திட்டு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணும் அவனுக்கிட்ட போய் மண்டிடுவோம் மண்டாடுவோம் அவனுக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்வான் இருக்கிற சொத்தை வித்துடுவோம் வித்து கடனை கொடுத்துட்டு இதுக்கு பிறகு வட்டிக்குள்ள நுழையாம இருந்து தொழில் செஞ்சு பாருங்கள் எல்லா வறக்க செய்வான் நல்ல நிலைமைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஹராத்துல இருந்து வெளியில வந்தால் அல்ல நிச்சயமா நம்மளை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து வைப்பான் எனவே இந்த முறையை நம்ம கையாண்டு இதுல இருந்து வெளியில வரணும் கேட்டுட்டிருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் வட்டிக்குள்ள எந்த வகையிலையும் நுழைஞ்சிடாதீங்க அது நம்முடைய மறுமையை இம்மையும் பாலாக்க கூடியது எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுகானத்துல நம்ம ஹலால தொழில் செஞ்சு வியாபாரம் பண்ணி ஹலால சம்பாதிச்சு ஹலால நம்ம உடம்ப வளர்க்கறதுக்கும் அதை சொர்க்கத்துக்கு தகுதியாக்குறதுக்கும் தௌவி செய்வானாக வாகர்தவானா நிலம் தெரியல ரொம்ப